வாங்குறதன் மூலமா பணக்காரர் தானே ஆக முடியும். ஆனா ஏன் யுவராணி ஏழையாக்கும் நான்கு சொத்துக்கள்னு எழுதியிருக்கேன்னு நீங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொத்துக்கள் வாங்குறதன் மூலமா பணக்காரர் மட்டும்தான் ஆக முடியும்னு நம்மள பல பேர் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் நமக்கே தெரியாம நம்ம வாங்கியிருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமா நம்ம ஏழை ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களை பணக்காரர் ஆக்கும் ஆறு சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களோட கமெண்ட்ஸ் வியூஸ் மூலமா எனக்கு தெரிஞ்சுது. அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லும்போது கண்டிப்பா இந்த சொத்துக்கள்லாம் வாங்காதீங்க, நீங்க ஏழை ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொத்துன்னு நினைச்சு தேவையில்லாம நம்மளை செலவழிக்கக்கூடிய சில சொத்துக்களை வாங்கிடுறோம். அது சொத்துக்கள் அப்படிங்கிற கணக்குல வராது. அசெட் அப்படின்றது சொத்து, நமக்கு தெரியும். அசெட்னு நினைச்சு நிறைய பேர் வாங்குற விஷயங்கள் என்ன தெரியுமா? லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே பிரச்சனை தான். இதன் மூலமா நமக்கு ஒரு ப்ராஃபிட்டே கிடைக்காது, லாஸ் மட்டும்தான். பட் அசட் வாங்குறதன் மூலமா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோல என்ன ஒரு நாலு சொத்துக்கள் நீங்க வாங்கிடவே கூடாது, அதன் மூலமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தான் நான் தெளிவா சொல்ல போறேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல், நான் உங்க யுவராணி. அப்படி நம்ம வாங்கக்கூடாத முதல் சொத்து என்ன தெரியுமா? அபார்ட்மெண்ட், ஃப்ளாட். எஸ், நீங்க ஃப்ளாட் அபார்ட்மெண்ட் வாங்கவே கூடாது. என்ன யுவராணி, சம்பாதிச்சு என்னுடைய ஆசை கனவு எல்லாமே ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை தான் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தலையில இடையே தூக்கி போடுற மாதிரி இருந்திருக்கும். நீங்க ஒரு பிரைவேட்டா ஒரு லேண்ட் வாங்குறீங்க, இல்ல பிரைவேட்டா ஒரு வீடு வாங்குறீங்க, இல்ல லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க, இல்ல கமர்ஷியல் ஸ்பேஸ் வாங்குறீங்க, இல்ல அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுல எந்த விதமான தவறுகளும் கிடையாது, அது ஒரு நல்ல அசெட் தான். பட் நீங்க ஃப்ளாட் அப்படிங்கிற மாதிரியான செகண்ட் ஆப்ஷன் போகும்போது அது அசெட் இல்லாம லயபிலிட்டியா போகும். ஆனா ஃப்ளாட் வாங்குறதும் ஒரு விதத்துல அசெட்டா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃப்ளாட் ஃபர்ஸ்ட் எப்படி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களா சில பேர், ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கு, பட் நிறைய விளம்பரங்களை பார்க்கும்போது கம்மியான பிரைஸ்ல 2BHK 3BHK கிடைக்குது அப்படின்ற ஒரு ஆசையை பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து ரொம்ப மனசு மயங்கி போயிட்டு அவங்க இந்த மாதிரியான விலை கொடுத்து ஜாஸ்தியான விலையில ஒரு ஃப்ளாட் வாங்கிடுறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். 1 கோடி ரூபாய்க்கு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரெண்டல் ஈல்டு எவ்வளவு தெரியுமா இருக்கணும்? 5% இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஓன் ஹவுஸ்ல இருக்கிறதுனால ஃப்ளாட் வாங்கியிருக்காங்கன்னா அதுவும் ஒரு வாடகைக்கு விட்டு அதன் மூலமா வரக்கூடிய சம்பாதியத்தை நமக்கு ஒரு ப்ராஃபிட் தானே அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் சில பேர் வாங்குறாங்க, அது தவறும் கிடையாது. பட் இது ப்ராப்பரா பிளான் பண்ணி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ 1 கோடி ரூபாய் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டல் ஈல்டு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு கிடைக்கணும்? 5% கிடைக்கணும். அப்படின்னா அது ப்ராஃபிட். சப்போஸ் 3% கிடைச்சதுன்னா ஓகே, ப்ராஃபிட் இல்லை நஷ்டமும் இல்லை, ஓரளவு ஓகே நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கும். இப்போ 1 கோடி ரூபாய்க்கு 3% ரெண்டல் ஈல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு தெரியுமா? 3 லாக்ஸா? ஸோ 3 லாக்ஸ் அப்படின்னா மாசம் வாடகை எவ்வளோ தெரியுமா? நீங்க அந்த 1 கோடி ரூபாய் போட்டு வாங்கின ஃப்ளாட்டுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் 25,000 ரூபா. ஸோ 25,000 ரூபாய்க்கு யாராச்சும் வாடகை கொடுத்து உங்களுடைய ஃப்ளாட்ல வந்து இருக்காங்க அப்படின்னா 3% ஆஃப் த ரெண்டல் இல்லைனா ஓகே, இது வந்து லாஸ் கிடையாது ப்ராஃபிட்டும் கிடையாது. பட் இதுவே நீங்க 5% அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வரும்? 5 லாக்ஸ். 5 லாக்ஸ் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 41,000 சம்திங் வரும். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் மூலமாக உங்களுக்கு 41,000 ரூபாய் வாடகை கிடைச்சிது மாதம் மாதம் அப்படின்னா 100% ப்ராஃபிட் தான். ஸோ ஃப்ளாட் வந்து லயபிலிட்டி லிஸ்ட்டில் வராது, அசெட்டில் தான் வரும். ஏன்னா இது மூலமாக நீங்கள் நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து 50 இயர்ஸ் to 100 இயர். பட் இது ரொம்ப ரொம்ப ரேர், நம்ம மினிமமே எடுத்துக்கலாம் ஒரு 50 இயர் எடுத்துக்கலாம். ஸோ 50 இயர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே 1BHK 2BHK அது மாதிரிலாம் ஃப்ளாட் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 கிரவுண்ட் ஃப்ளோரா 1, 2, 3, 4 ஃப்ளோரில் இங்கே ஒரு 2BHK வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கு, என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 50 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது டோட்டலாக இடிச்சு விட்டுட்டு மறுபடியும் புதுசாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு ஃப்ளாட் யாருக்காச்சும் விற்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கே வாங்கிப்பாங்களா? வாங்கிக்க மாட்டாங்க. அந்த பில்டிங்கோட வயசு என்ன, அப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படின்றலாம் கொஞ்சம் கணக்கு பண்ணி கம்மியாக தான் வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த ஒரு ஓனரை என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கான லேண்டை மட்டும் பிரித்து கொடுப்பாங்க. இப்போ இவ்வளோ பெருசு இருக்குது, இதில் மொத்தமாக 1, 2, 3, 4, 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 ஃப்ளோர்ஸில் ஒரு 25 ஹவுசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 25 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா
இத்தனோட ஸ்பேஸ்ல இத்தனோட தான் லேண்ட் இருக்குல்ல, இத்தனோட ஸ்பேஸ்ல எப்படி 25 பேத்துக்கு பிரிச்சு கொடுக்குறது நீங்க நினைச்சு பாருங்களேன். அப்போ எவ்வளவு கம்மியான ஒரு லேண்ட் கிடைக்கும். அப்போ பிளாட் வாங்குறது உங்களுக்கு அசட்டா லயபிலிட்டியா அப்படிங்கிறது இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பிளாட் வாங்கலாம் தப்பு இல்லை, பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீங்க வாங்கினீங்கன்னா ஓகே. ஆனா இதுவே நீங்க ஒரு பிளாட்டா வாங்குறதுக்கு பதிலா ஒரு லேண்டா வாங்கினீங்க அப்படின்னா அதனுடைய பிரைசஸ் எப்போதுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷமே எவ்வளவுக்கு போகும், ஒரு 15 லட்சம் 12 அப்படினாச்சும் அது ஜாஸ்தியாகிட்டு தான் போகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரியல் எஸ்டேட் என்ன மாதிரியான ஒரு வேல்யூ நிறைஞ்ச ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஆனால் அந்த லேண்டில் நீங்கள் ஒரு பில்டிங் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கான வேல்யூ கிடையாது, அந்த பில்டிங்க்கான வேல்யூ மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ பில்டிங்க்கான வேல்யூன்னு பார்க்கும்போது எவ்வளோ வருஷம் ஆச்சு கட்டினது அப்படி இப்படின்னு யோசிக்கும் போது இதனுடைய ப்ரைஸஸ் டிக்ரீஸ் ஆகும். பட் நீங்கள் லேண்டாக வாங்கினீங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதன் மூலமாக ஃப்ளாட் வாங்கலாமா, லேண்ட் வாங்கலாமா, அசட் வாங்கலாமா, இல்லை லயபிலிட்டி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபர்னிச்சர்ஸ். நிறைய பேர் ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப் வாழும் அப்படின்றத பெட்டு, டைனிங் டேபிளு, இன்னும் நிறைய இருக்குது இல்லை, சோஃபா அது இது லொட்டு லோசிக்குன்னு எக்கச்சக்கமான பொருட்கள் ஒரு வீட்டில் வைக்கணும், இன்டீரியர் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது தேவையே இருக்காது. பட் இருந்தாலும் வாங்கிக்கலாமே வச்சுக்கலாமே, வீடு அழகாக இருக்குது, நம்ம வீடு பெருசாக இருக்குது, அப்போனா இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு தேவையில்லாமல் நம்மளே வாண்டடாக ஒரு செலவை நாமளே உருவாக்கிக்கிறது தான் இந்த இன்டீரியர் டிசைனிங் அப்படின்னு சொல்கிறது. இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அளவுக்கு மீறி பண்ணுனா எல்லாமே தப்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு நீங்கள் வாங்கி கட்டுறீங்க, அதுவும் லோனுக்கு வாங்குறீங்க, ஓகே 60 லட்சம் ரூபா லோனு, ஓகே 60 லட்சம் ரூபா லோன் வாங்கி ஹவுஸ் பில்ட் பண்ணியாச்சு, இவ்வளோ காசு போட்டு ஒரு வீடு கட்டியிருக்கேன், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுறாங்க, பர்சனல் லோன் வாங்குறாங்க. பர்சனல் லோன் வாங்கி எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா அதை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஏன்னா ஒரு பெட்டு, டைனிங் டேபிள், சோஃபா செட்டு, அது இது மேலே போடுற லைட்டு, ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ், 3 லேக்ஸ், 1 லேக்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிராண்டுக்கு தகுந்தாப்புல அதுவும் ஜாஸ்தியாகுது. இதுதான் தேவையில்லாத செலவு. இங்கே தான் ஃபர்னிச்சர்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துருது. எல்லா வீட்டுக்கும் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது தேவைதான், பெட்டு தேவைதான், டைனிங் டேபிள் தேவைதான், சோஃபா தேவைதான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளுடைய கைக்கு மீறி நீங்கள் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் 60 லட்சம் ரூபாய்க்கு ஆல்ரெடி ஒரு ஹோம் லோன் வாங்கி இதுக்கான ஒரு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் இங்கே வேற பர்சனல் லோன் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. என்னதான் கட்டுது, வாழ்க்கையை இஎம்ஐ கட்டி முடிச்சே முடிஞ்சிருதுமா, பரவாயில்லையா? அப்போ ஆசைப்பட்டு வாங்கின வீட்டில் கட்டின வீட்டில் வாழ வேணாமா சந்தோஷமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. எதுவுமே வாங்க வேணாம் நான் சொல்லலை, உங்கள் வீட்டில் காசு இருக்குது, உங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ லக்ஸூரியஸான லைஃப்பை நீங்கள் வாழலாம். பட் இல்லைப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஆனால் இருந்தாலும் ஒரு ஆசை அப்படிங்கும் போது அந்த ஆசைக்கு ஒரு மார்க் போட்டு விட்டு உள்ளே என்ட்ரு பண்ண விடாமல் நீங்கள் பண்ணுறது தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபர்னிச்சர்ஸ்லாம் நீங்கள் இத்தனை 1 லட்சம் ரூபா போட்டு வாங்கியிருக்கீங்க, 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா, இது ரேஞ்சஸ் வந்து இன்னும் போயிட்டே தான் இருக்கும், வேரி ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரீசேல் பண்ணிடலாம் அப்படின்னும் போது இவ்வளோ காசுக்கு வாங்குவாங்களா நீங்களே சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணியாச்சு, ரீயூஸ் பண்ணுறதுக்கு திரும்ப போகும்போது அதனுடைய வேல்யூ ரொம்ப கம்மியாகி இது ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும்போது அந்த டிப்ரிஷியேட்டிங் அசட்டுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ லட்சம் கொடுத்து நம்ம வந்து வாங்கணும், நம்மளுடைய நிம்மதியை இழக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்னிச்சர்ஸ்லாம் வேணும், ஆனால் 1,000,000 ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கலாம். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் கார் இஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசட், இது ஒரு அசட் தான் ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு இல்லை. ஸோ ஒரு கார் வந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துலேருந்து ஒரு 50% செலவு பண்ணி நீங்கள் ஒரு கார் வாங்கலாம். நீங்கள் வந்து 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கலாம். வாங்கினாலுமே நீங்கள் ஷோரூமை விட்டு வெளியில் எடுத்துட்டு வந்தாலே அந்த காரோட வேல்யூ 10% டிக்ரீஸ் ஆயிடும். அடுத்த 1-2 வருஷத்தில் மறுபடியும் 10-20% அது டிக்ரீஸ் ஆகும். ஸோ கார் அப்படிங்கிறது டிப்ரிஷியேட்டிங் அசட்டுன்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ காலமாக ஆக அது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். பட் அந்த ஒரு காரை வாங்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த காரை வாங்கிக்கலாம், அதன் மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, உங்கள் குடும்பத்துக்கான சம்பாத்தியமே அந்த கார் மூலமாக தான் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கார் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அசட்டாக மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் கார் உங்களுடைய
பர்சனல் பர்பஸ்க்காகவோ யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன டைமில் யூஸ் பண்ணுறீங்க, தினமும் கார் தேவையா, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை கார் தேவையா, இல்லை மாதம் மாதம் கார் தேவையா, இல்லை ஃபேமிலியாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை டூர் போவோம் அதுக்காக கார் வேணும் நான் இப்போவே வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது, அது டிப்ரிஷியேட்டிங் அசெட். அப்புறம் எதுக்கு கார் வாங்குறாங்க அப்படின்னா, நிறைய பேர் ஸ்டேட்டஸ், பிரஸ்டீஜ், இந்த ஒரு காரணத்துக்காக கார் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு காரை வாங்காதீங்க. பிரஸ்டீஜ், ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு பொருள் வச்சிருக்கிறத பார்த்து தான் வருது அப்படின்னா, அப்படி ஒரு உலகம் இப்போ ஒரு பிம்பமாக கிரியேட் ஆயிருக்கு, அதில் நம்ம எந்த விதமான தவறும் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு அப்படி ஒரு பிரஸ்டீஜ் ஒரு கார் தேவையா, ஸ்டேட்டஸ் தேவையா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்து வாங்குறதும் வாங்காமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பமாக இருக்கும். பட் இது நீங்கள் வாங்குறதன் மூலமாக ஆல்ரெடி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் பேர்டனுக்கு மேலே பேர்டனாக நீங்களே உங்கள் தலையில் எடுத்து ஏற்றி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 4, எலக்ட்ரானிக்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தானே அப்படின்னு எழுதும் போதெல்லாம் உங்களுக்கு தோணும், ஆனால் தேவையா தேவை இல்லையான்னு உங்கள் மனசாட்சி தொட்டு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இப்போது பிக் பில்லியன் டேஸ், கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரியான டைமில் அஃப்கோர்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்ஸில் ஆஃபர்ஸில் அவங்க கொடுக்க தான் தயாராக இருப்பாங்க, கொடுக்கவும் செய்வாங்க. அதை வாங்குறதுக்கு கோடிக்கணக்கில் மக்களும் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மக்களில் நம்மளும் ஒரு ஆள் தான், நமக்கு அது தேவையா அப்படிங்கிறத பார்க்கணும். நீட் அண்ட் வாண்ட்னு ரெண்டு டிஃப்ரென்சியேஷன் நமக்கு இருக்கு. ரெண்டுத்தையுமே பார்த்து உங்களுக்கு நிஜமாவே அது தேவைன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்குறது தான் பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஆஃபர் டைமில் உங்களுக்கு நிஜமாவே நீடுங்க, ரொம்ப ரொம்ப தேவை, அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த ஆஃபர் டைமில் வாங்குறது தான் சரியான ஒரு வழி. ஆனால் இதுவே ஆஃபரில் இருக்கு, கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மைக்ரோவேவ் ஓவன் வாங்குறது, அந்த தேவையில்லாமல் ஆல்ரெடி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா இன்னொரு ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் நம்ம வாங்கிக்கலாமா, இல்லைனா அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஃபீச்சர்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாமா அப்படிங்கிறது, ஆல்ரெடி ஏசி வீட்டில் இருக்கும், ஏர் கூலர் வந்து கம்மி ப்ரைஸில் போட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட்டாக இருக்குது, இப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு பலரும் சொல்கிறத கேட்டுட்டு முட்டாள்தனமாக நம்ம போய் முடிவெடுத்து ஒரு ஏர் கூலர் வாங்கிறது, ஆல்ரெடி டேபிள் ஃபேன்லாம் நிறையா இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஃபேன் வாங்குறது, வச்சு போகிற சேஃப்டி பர்பஸ்க்கு என்ன இப்போ அப்படின்லாம் சில பேர் நியாயமாக பேசுகிற மாதிரி பேசி உங்களை மனசை குழப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் தெளிவாக டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்க போகிறது நீங்கள் தான். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் கூட உங்களுக்கு லயபிலிட்டி கேட்டகரியில் தான் வருது. ஏன்னா இதை மறுபடியும் விற்க முடியாது, இதெல்லாம் கண்டிப்பாக ரிப்பேர் ஆகும், அதுக்கு செலவு இருக்குது, இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட லைஃப் டைமே அவ்வளோதான் இருக்கும், மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது, ஒரு இடத்துல போய் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் விற்கிறீங்க அப்படின்னா கம்மி காசுக்கு தான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒன் டைம் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு தேவையானதாக மட்டும்தான் இருக்கணுன்றதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது, ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆனால் இந்த ஒரு ஆஃபர் டைமில் ஐஃபோன் ப்ரைஸஸ்லாம் கம்மியாக இருக்குன்றது நமக்கே தெரியும். அந்த சமயத்தில் ஒரு ஐஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஒன் ப்ளஸ்ஸை நீங்கள் செகண்ட் ஹேண்டில் விற்கலாம், இல்லை யாருக்காச்சும் கொடுத்துடலாம், இது இல்லாமல் இல்லை என்கிட்ட ஃபோனே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, அதுக்கு நீங்கள் ஒர்த்தாக உழைச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே. பட் இந்த ஃபோனும் இருக்குது, இந்த ஃபோனும் இருக்குன்னா எதுக்கு அப்படின்றதான் என்னோட கேள்வியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அது நீடா வாண்டான்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீட் ஆர் வாண்ட் இருக்கா, இல்லை எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், எது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு டெசிஷன்னாலும் எடுக்கணும். ப்ரைஸஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவும் ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ எக்ஸ்பென்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு ட்ராப்பு, இந்த சீப் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறதே உங்களை ஒரு ட்ராப்புள்ளே தள்ளி விடுற மாதிரி தான், ஒரு பொறியை வச்சு பிடிக்கிற மாதிரி தான். ஸோ இந்த சமயத்தில் நமக்கு தேவையில்லாத பொருளை நமக்கே தெரியாமல் நம்மளோட மைண்டை ஆட்டோமேட்டிக்காக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி ரீதியாக நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த ஒரு ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும். நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணிடலாம். எஸ், ஏழையாக்கும் 4 சொத்துக்கள். உங்களையே ஏழையாக்குறதுக்குன்னே ஒரு 4 சொத்து இருக்குது, அதை நம்ம எல்லோரும் இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருக்கோன்றதை நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ். ஸோ வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் ரொம்ப லக்ஸுரியாக வாங்கி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும் போது லட்சக்கணக்கில் வாங்கி போட்டு கடைசியில் அதன் மூலமாக நமக்கு 1 பைசாக்கும் ப்ரோஜனம் இல்லைன்னு கடைசியில் தான் உங்களுக்கு தெரியும். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கார், கார் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசட். ஸோ அது என்ன தேவைக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இது அசட்டாக ரிலையபிலிட்டியான்றது மாறும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் ப்ரைஸு, சீப் ப்ரைஸு, இந்த டிஸ்கவுண்ட்ஸு, இந்த மாதிரியான டைமில் வாங்குறது மூலமாக தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக நம்ம வாங்கி நம்மளுடைய காசை செலவழிச்சிடும். ஸோ இந்த வீடியோவின் மூலமாக ஐயோ தேவையில்லாமல் இதெல்லாம் வாங்கலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், வாங்கக்கூடாது போலயே அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயம் உனக்கும் தெரியணும்னு யாருக்காச்சும் அனுப்பணும்னு நினைப்பீங்க இல்லையா,
ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஃப்ரீடம் ஆப்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விவசாயம் ஆரம்பிக்க போறீங்க, ஒரு பிஸ்னஸ் நீங்க வந்து ஆரம்பிக்க போறீங்க, ஒரு முதலாளியா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, லட்சியம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் ஃப்ரீடம் ஆப். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், நீங்கள் பண்ணக்கூடிய தொழில், அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன, எப்படி நம்ம சீக்கிரமே வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக மாறலாம், எப்படி அதிகப்படியான லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பல விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எங்கள் கிட்டே எக்கச்சக்கமான மென்டார்ஸ் இருக்காங்க. ஸோ யாருமே வாண்டடாக போய் நமக்கு அதை பண்ணி இதை பண்ணுன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்களுடைய ஃப்ரீடம் ஆப்பில் நிறைய மென்டார்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காகவே இருக்காங்க. ஸோ ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். பல விவரங்களை எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்ல தயாராக இருக்காங்க.